சென்னையின் நம்பர் ஒன் மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்க்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொண்டா. மதுர உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. காதோரமா கொஞ்சம் குழலுதடி வெண்குழலி வெண்குழலி. தினமும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன செயலியை டவுன்லோட் பண்ணி பாருங்க. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹாய் ஹலோ ஆதன, அத்தனை பேருக்குமே பெரிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெண்குழலி அப்படின்ற ஒரு சாங், ஆல்பம் சாங் சூப்பராக ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த சாங்கோட டீம் தான் நம்ம மீட் பண்றோம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கும். ஸோ வந்து ரொம்ப மங்களகரமா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெண்குழலி. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்களா? சார், நான் இவ்வளோ தூரம் லென்த்தாக கேட்டதுக்கு நான் சிம்பிளாக கேட்டிருக்கலாம், ஏங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. பட் இந்த வெண்குழலின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்கு, எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு கிரஷ் நல்லா இருக்குமேனு தோண வைக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? அப்படியா? அப்படி உங்களுக்கு தோணுதா? எனக்கு தோணுனால தானே கேட்டேன் நான். அப்படியா உங்களுக்கு நான் கிரஷ்ஷா? வெண்குழலி ஆக்சுவலி வந்து எனக்கு இந்த ஒரு சீரியஸ் பார்த்துலேருந்தே உங்கள் மேலே ரொம்ப க்ரஷ் ஆகிட்டேன். அப்போ பார்த்துலேருந்தே எனக்கு உங்கள் மேலே ப்ரப்போஸ் பண்ணுன்னு தோணுச்சு. சாய் லவ் யூ. ஆக்சுவலி எனக்கு ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்காங்க, என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஐம் ஸோ சாரி. வெண்குழலி தானே நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணீங்க, நீங்கள் தப்பான ஆள்கிட்ட வந்துட்டீங்க. வெண்குழலி ஆல்ரெடி கமிட்டடுங்க. கமிட்டடா? என்னங்க அதெல்லாம் சொல்லுவேன். யாரே வந்து நான் பக்கத்தில் பண்ணுங்க. அஸ்வின் நினைப்பாங்க பாக்குறவங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ஓகே ப்ரிப்பேர் பண்ணோம். நான் வாங்கிக்கிறீங்களா? தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ லவ் யூ. அது கூட வெண்குழலி. பாண்டினி குமார். ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என் பேர் பாண்டி. ஓ, பாண்டினி நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல இல்ல, ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணல, ஃப்ளவர்ஸ் அக்செப்ட் பண்ணல. என்னடா நடக்குதீங்க? நல்ல விவரம் விவரம் நல்ல பெஸ்ட்ங்க. தெளிவா இருப்பாங்க எல்லா 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 பெண்கள்லாம். பட் கடைசி நேரத்துல தெளிவா இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ வெண்குழலி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. பட் பார்க்கும்போது எங்களில் ஒரு பையனுக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு பார்த்தா ஒரு ஆசை வரும்ல, க்ரஷ் மாதிரி ஃபீல் வருதுல்ல. ஸோ உங்களுக்கு பார்க்க அது எப்படி தோணுது இந்த கேரக்டராக பண்ணுறோம்? வெண்குழலி வந்து ஷீ இஸ் லைக் ரொம்ப அந்த அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான். அவன் வந்து ரொம்ப ஒரு காமான கேர்ள். அதே மாதிரி அவங்களோட ஆள்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த ஒரு பொசசிவ்னஸ்ல, அதே சமயம் அவனை விட்டும் கொடுக்காம ஒரு அந்த ஒரு மீட்டர்லயே போயிட்டு இருப்பா அவ. ரொம்ப கியூட்டாவும் அவனுக்கு ரொம்ப கியூட்டா தெரியவா அவ. என்ன பேசினாலும் காதோரமா வெண்குழலி கியூட்டா தான் தெரியவாங்க. Oh my god, Ashwina faced up. okay. So வந்து இதுதான் அந்த மாதிரி ஒரு கியூட்டான ஃபன்னான கேரக்டர் தான் வெண்குழலி. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக வெண்குழலி தாண்டி நீங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே பிடிச்சிருக்கு. ஸோ பிரதர், இப்போ வந்து நீங்கள் ஆகாஷ் அப்படின்றத தாண்டி பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதிர்னு சொன்னாலே அதாவது ஃபேன்ஸ் நாங்கள் வரோம் நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு ப்ரொப்போசல்ஸ் எடுத்து வராங்க. ஸோ ப்ரொப்போசல்ஸ் அடிக்க வச்சாலே வந்து ஒரு புக்கே போட்டலாம் போல அந்த அளவுக்கு இருக்கு. எப்படி லைப்ரரி போட்டு இல்லை அடுத்து இந்த ஒரு பேட்டர்ன் உங்கள்கிட்ட இருக்கு. சரி,
சோ எவ்வளவு ப்ரொபோசல்ஸ் வந்துருச்சு கதிர அவர்கள் இல்ல ஒண்ணும் இல்லங்க நீங்களே தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க ஆனா டெஃபினட்டா நிறைய அஃபெக்ஷன் அண்ட் லவ் வந்து தராங்க லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸா ரொம்ப எவிடென்டா இருக்கு இன்ஃபேக்ட் வெண்குழலி ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து வரும்போது சரி அதுல இருந்து டிஃப்ரெண்டா ஒண்ணு பண்ணலாம் ஏன்னா அதுல ஒரு பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து ஒரு ஒரு பேட்டர்ன்ல நடிச்சிட்டு இருக்கோம் அது நல்லா போயிட்டு இருக்கு இது இல்லாமல் நம்ம வேறு என்ன பண்ணுறோங்கிறதுல அதுலேருந்து வேறுபட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த மியூசிக் வீடியோ வந்து நிதிஷ் ப்ரோ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு மார்ட்டின் ப்ரோவோட மியூசிக்கில் பாட்டை ஃபஸ்ட்டு கேட்டேன் அப்புறம் ப்ரோட நிதிஷ் ப்ரோட ஒர்க்ஸும் பார்த்துருக்கேன் நான் ஸோ எனக்கு என்னென்னா அந்த பேட்டர்னில் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு லுக் அண்ட் ஃபீலாகவே வந்து ஒரு ஃபில்மா சினிமேட்டிக்காக ஒன்று பண்ணலாம் ஒரு ஃபில்மி ஃபீலில் ஒரு மியூசிக் வீடியோ அதே சமயத்தில் இப்போ இடிஎம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பயங்கரமாக நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சோல்ஃபுல்லான ஒரு இப்போது ஜோவில் வந்து உருகி உருகின்னு ஒரு சாங் ஹிட் ஆச்சு இல்லை ஸோ அந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இடிஎம்மே கிடையாது அது வந்து ஒரு மெலடி அந்த மாதிரி ஒரு மெலோடியஸ் சாங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இறங்கினது இந்த ப்ராஜெக்டில் ரொம்ப ஒரு பிரீஸியான ஒரு லவ் காலேஜ் பேஸ்டு சாங் இது ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கும் இதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அதை பார்க்குறவங்களாம் உங்களை பொறாமற அளவுக்கு இருக்குங்களே இவங்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இல்லை கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க நானும் பண்ணியிருக்கேன் கமெண்ட்ஸ் நான் இந்த இடத்துல இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அவர்கள் இல்ல ஒவ்வொருத்தரும் பாக்குற ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா இருந்து பார்த்தோம் எனக்கு பாக்குறப்போ எனக்கு பிஃபோர் லவ்க்கு கனெக்ட் ஆச்சு நான் தான் சொன்ன இது வந்து நாங்கள் ஒரு டைரக்ஷனாக எப்படி பண்ணியிருக்காங்க கதைக்குள்ளெல்லாம் போல ஒவ்வொருத்தரும் தன்னோட இடத்துல இருந்து பார்த்துருக்காங்க சாங் ஸோ எப்படி எதுக்காக என்ன என்ன பர்பஸ்க்காக நீங்கள் அப்படி பண்ணீங்க அது எங்களை மாதிரி என்ன யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன பண்ணீங்க அதான்டா கனெக்ட் ஆகணும்னு ஒன்று பிளான் பண்ணோம் சாங் கேட்டோடனே ஒரு விஷுவல்ஸ் வந்துச்சு ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ அப்புறம் டிஸ்கஸ் பண்ணோம் டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருமே பேசினது என்னென்னா இதை வந்து ஒரு ஒரு செட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு இடத்துலையோ பண்ண வேணாம் அப்புறம் இது கிராமத்துலேயும் போய் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் அப்புறம் காலேஜ் லவ் வந்து ரீசெண்டாக கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஸோ காலேஜ் லவ் பண்ணுவோம் காலேஜில் நடக்கிற ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்போ எங்களுக்கு நசரதத் காலேஜ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பெரிய சப்போர்ட் பண்ணாங்க அவங்க தான் வந்து காலேஜ் கொடுத்துட்டு எங்கே வேணால் ஷூட் பண்ணிக்கலாம் எந்த எல்லாத்துக்குமே பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படி ஒரு சப்போர்ட் கிடைக்கும்போது அப்போது ஓகே இந்த 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 சாங்கை வந்து காலேஜ் லவ்வாக ஒன்று காட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணார் தான் அது சூப்பர்ண்ணா ஸோ பிரதர் மார்ட்டின் பிரதர் உங்களுடைய மியூசிக் வந்து நிறைய ஸ்ட்ரீட் மக்கள் எல்லாமே அடிமை ஸோ இப்போ இந்த வெண்குழலி சாங் வந்து உங்கள் வாய்ஸில் சூப்பராக இருக்கு அது அந்த லிரிக் வந்து எல்லாரோட மைண்டுக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கும் கேட்டுட்டா அந்த வெண்குழலின்ற சாங் ஆகி அதை ஒன்ஸ் மட்டும் கேட்டுக்கலாமா ஸோ இப்போ டைரக்டர் வந்து ரோல் கேமரா ஆக்ஷன் சொல்லுவாங்க நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ண போறீங்க நீங்கள் மியூசிக் பண்ண போறீங்க ரசிக்க போறேன் கூட பாடலாம் கிடந்து தருக்கு மனசுக்கு கிடையும் நீயும் போடாத சின்ன
நெஞ்சிரு நினப்புக்குள்ள பல்லாங்குழி ஆடாத வெண்குழலி வெண்குழலி காதோரமா கொஞ்சம் குழலுதடி வெண்குழலி வெண்குழலி காதோரமா கொஞ்சம் குழலுதடி உன் பேச்சால குழலுதடி உன் பேச்சால குழலுதடி சூப்பரா இருந்துச்சு உட்காந்து கேட்கறதுக்கு அப்படியே வந்து அந்த ஒரு வைப் செம்மையா இருந்துச்சு சூப்பரா பண்ணீங்க தேங்க்யூ அது ஒரு ஃபீல் குள்ள கொண்டு போயிட்டீங்க ஸோ காலங்களுக்கு வெண்குழில மறக்க விட மாட்டீங்க ஆ வாய்ப்பில் அடுத்த பாட்டு வந்த உடனே அதையும் கேளுங்க கண்டிப்பாக கேட்டுக்கூடாது கண்டிப்பாக பிரதர் இப்போ உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்தோம் உங்கள் ரியாக்ஷன்ஸ்லேயே தனி ஒரு ஃபேன்ஸ் பார்த்தாலுமே இருக்கு ஸோ இது முன்னாடி பண்ண ஹார்ட் பீட்டாக இருக்கட்டும் கம் ஆன் நல்லா இருக்கு வாங்க கொஞ்சம் சிறுமூஞ்சியா இருந்தா அழகா இருப்பாங்க அப்படி ஒரு கேரக்டரா நீங்க என்ன பண்ணாலும் நீ பண்ணு கோபறியா பண்ண அப்படின்ற மாதிரி என்ன காரணம் எவ்வளவு நேரம் யோசிச்சீங்க இல்ல அவர் என்னென்ன வந்து நேத்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு நினைக்கிறேன் ஓகே பாடினி வராங்க எழுதிடுறா பெண்ண எழுதுறா நோட்ஸ் ப்ரோ இதுல தானே எழுதி வச்சிருக்கீங்க கரெக்டா என்ன காரணம் அது உங்களுக்கு பாக்குறப்ப என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ்லாம் கொடுத்துருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நான் வந்து கொஞ்சம் பாட்னியாகவே பயங்கர எக்ஸ்ப்ரெசிவான கேரக்டர் நான் சும்மா ஏதாவது ஒன்று சின்னதாக இருந்தால் கூட அப்படியே ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக ரியாக்ட் பண்ணுவேன் அது வந்து அந்த கேரக்டரில் இன்வால்வ் ஆகிருக்கிறப்போ டைரக்டர் சொல்கிற மீட்டரில் அவங்க இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்னு சொன்னாங்கன்னா அதில் பாட்னி எங்கெங்கே தெளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நான் பண்ணுற விஷயங்கள் தான் அந்த கிமிக்ஸ் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் நீங்க பாலா சார் நோட் பண்ணதா என்ன விஷயம் நோட் பண்ண விஷயம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா திட்டக்கூட மாட்டாங்க பாலா சார் திட்ட மாட்டாங்க இல்லைங்க நான் பாலா சாரை கேட்குறேன் நான் அவர் திட்டவே மாட்டார் பிடிச்சிருச்சு அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஆசையாக பார்த்துப்பாங்க ஓகே ரொம்ப ரொம்ப ஆசையாக பார்த்துப்பாங்க அவர்கிட்ட நடிக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க ஜிவி சார்லாம் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு சும்மா வந்து ஒரு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ரெண்டு இன்சிடென்ட் வச்சு ஒருத்தர் இப்படி தான் அப்படின்னு நம்ம பிராண்ட் பண்ணிடக்கூடாது அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர் வந்து அவர் ஒரு சில பேரை தான் அவருக்கு பிடிக்கும் பிடிச்சிருச்சு அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஆசையாக பார்த்துப்பாங்க லைக் லிட்ரலாக வந்து நம்ம நம்மளோட ஃபிலிம் செட் மாதிரி ஆகிடும் அங்கே போயிட்டா எல்லாருமே நம்மக்கிட்ட அப்படியே ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஓகே பிடிக்கலன்னா அங்கே இருக்க முடியாது அவருக்கு பிடிக்கல அப்படின்னா அங்கே இருக்கக்கூடாது அங்கே இருக்கவே முடியாது கஷ்டம்தான் பட் அதர்வைஸ் அவர் யாருக்குமே தெரியாது ஆ அவரோட ஃபேவரட் ஃபுட் வந்து புளியோதரை அண்ட் ஃபிஷ் ஓ புளியோதரை டெய்லி சாப்பிடுவாங்க டெய்லி புளியோதரை சாப்பிடுவாங்க அண்ட் ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சின்னதாக கேம் மாதிரி பண்ணிக்கலாம் ஒன் மினிட்டுக்கு நீங்கள் சென்னை நீங்கள் திருநெல்வேலி நான் மதுரை சென்னை ஸோ நீங்கள் கேரளா இப்போ வந்து இங்கே ஒரு டீ கடை ஸோ இந்த இடத்துல டீ கடையில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணுறாங்க ஸோ இப்போ நம்ம எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கும் இந்த இடத்துல நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் மதுரைக்காரன் வந்து எப்படி இருப்பான் ஒரு திருநெல்வேலி பொண்ணு எப்படி இருப்பா அப்படின்றத பேரலாமா ஓகே ஸோ 3, 2, 1 இல்லை மாப்பிள்ள பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் மாப்பிள்ள நம்மளை அதுதான் நான் கேட்குறேன் எனக்கு அந்த ஐடியா இது எதுவுமே இல்லை மாப்பிள்ள நீ தான் சொல்ல நீ சொல்லு சும்மா எதையாவது பேசினே யாருங்க இங்கே நம்ம ஊரில் என்ன சூப்பராக போவோம்
நீங்களே சொல்லுங்க. நம்ம ஊர்ல பொண்ணுங்க தான் மாப்பிள சூப்பரா போகுது. இல்ல மாப்பிள பொண்ணுங்கன்னா அந்த மேக்கப் ஐட்டம் சொல்றேன் மாப்பிள, அந்த மாதிரி தான் பண்ணுவோம் நம்ம. என்னுடைய பழப்புக்கு டக்குன்னு சரியான பிசினஸ்னா இப்ப இருக்கிற நிலைமைக்கு இந்த மாதிரி ஒரு இடத்தை ரெடி பண்ணி டர்ஃப் ரெடி பண்ணிடுவோம். டர்ஃப் பசங்கெல்லாம் வந்து விளையாடுறது கரெக்டா இருக்கும். நீ அப்படியே அந்த சாக்கில் ஆளை கூட்டு நீ அப்படி ஜாலியாக விளையாடுற அதுக்கு தானே அவ்வளோ பிளான் பண்றேன். டர்ஃப்ல என்ன மாப்பிள்ள விளையாட முடியும், கிரிக்கெட் ஃபுட்பால் இவர் விளையாடுவாப்ல போல அவன் விளையாடுவான். உனக்கு என்ன சொல்லு அவ்வளோ பெசாட்டுக்க அந்த ஒரு ஒரு பொக்கே மாதிரி ஏதாவது ஒரு ஷாப் ஒன்று திறக்கலாமா நம்ம பொக்கே ஷாப். ஊர்ல அத்தனை மரம் இருக்கு, எல்லாத்தையும் பிச்சு ஆகாம அவன் ஆளு கூட்டுப்பான். நீ பொக்கே திறந்து என்ன பண்ண போற சொல்லி தெரியுமா பெஞ்ச் தெரியாதா? பெஞ்ச் பெஞ்ச் என்ன நான் சொல்றேன் ப்ரோ, பெஞ்ச் தானே வாங்கடா. பெஞ்ச் தான் தெரியல லவ்வா மாப்ள, அது இது அந்த கேட்டகரி ப்ரோ. தான் இல்ல லவ் எல்லாம் கிடையாது ப்ரோ. சிச்சுவேஷன் 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 ஷிப் தான் தெரியுமா? ஆ தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் தான் தெரியும். ஓகே வா. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க சரியா, ஒரு கப்பல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோவும் ப்ரோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. சென்னை கான்செப்ட் மாதிரி ஸ்லாங். ஒரு 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 உதாரணத்துக்கு ப்ரோ எடுத்துக்கலாம். நான் அவங்களை எடுத்துக்கிறேன் ப்ரோ. நீங்க மதுரையில இருக்கீங்க சரியா, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சென்னையில இருக்காங்க சரியா, நீங்க லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கீங்க சரியா, ஆனா இன்கேஸ் உங்களோட கேர்ள் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எப்படி இருக்காங்கன்னா உங்ககிட்ட பட்டும் படாம ஆமா ஆமா பண்ணிக்கலாம் கல்யாணம் நடக்கும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு பேக்கப்பா ஒரு நாலு பேர் பெஞ்ச்ல உட்கார்ந்து நிற்பாங்க. ஓகேவா, அதுதான் பெஞ்சு. பெஞ்சு அந்த மாதிரிதான். சோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ ப்ரோ ப்ரோவும் வந்து பெஞ்ச் வச்சு பெஞ்ச்ல ஒரு நாலு பேர் உட்கார வச்சிருக்கலாம், அவங்களும் அந்த சைடு ஒரு நாலு பேர் பெஞ்ச்ல உட்கார வச்சிருக்கலாம். இன்கேஸ் இவங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா பெஞ்ச்ல இருந்து யாருன்னா ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்க கூட ரிலேஷன். இதுல ட்விஸ்ட் என்னன்னா பெஞ்ச்ல இருக்கிறவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, அப்ப இவரும் வேற ஒருத்தரோட பெஞ்ச்ல இருக்கலாம். புரியுதா? இதெல்லாம் தான் ஆரம்பிக்கலாம். ஓகே, இது உண்மையிலே இப்ப நம்ம ஒரு கான்செப்டுக்காக பண்ணோம், இது ஒரு பிசினஸாவே கிரியேட் ஆயிருன்னு நினைக்கிறேன். அப்கோர்ஸ் நாலு பேர் பெஞ்ச்ல உட்காருங்க. என்ன ப்ரோ வெண்குழி இருக்காங்க, அஸ்வின் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு போர் மீட்டிங்ல உட்காந்து பேசக்கூடிய நிறைய பிசினஸ் ஐடியாஸ் எல்லாம் வந்து இந்த டீம்ல இருந்து சொல்றாங்க. சென்னையில மட்டும் தான் நீங்க எல்லாத்தையும் கண்டிப்பாங்க, கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம்.
இப்பயே பாத்தீங்கன்னா சென்னையில தான் எல்லாருமே பழனி மதுரை பாஷை. நான் ஒரு பொழுதுதான் எனக்கு வந்து நான் இப்படிதான் ப்ரோ பேசுவேன், என்னோட ஸ்லாங் இதுதான். ஓகே நீங்க அது சென்னை இதுதான் சென்னை அவ்வளவுதான். சூப்பராக ட்ரை பண்ணீங்க, நல்ல ஒரு செக்மெண்ட்டாக போச்சு. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் போயிடுச்சு, ஃபன்னாகவே இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப நேரமாக கண்ணை ஊற்றிட்டே இருக்கிறது வந்து அவங்களுடைய அந்த ஹேர் ஸ்டைல் தான். ஸோ எங்கடா ஒன்றும் கேட்கல, எப்படி என்ன பண்ணுறீங்க? கேட்பாங்க அதே ஆன்சர் தான் நானும் பண்ணுவேன். இதுவரைக்கும் நீங்கள் யார்ட்டுமே சொல்லாத விஷயம், இந்த இந்த அழகுக்கு இந்த மாதிரிலாம் நாங்கள் வச்சுருந்தா நல்லா இருக்க மாட்டோம். என்னெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் இதுக்கெலாம்? ஒன்றுமே பண்ணலங்க, அவ்வளவுதான். அப்படியாங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து யுவர் பிளானிங், ஓகே நீங்கள் தான் அந்த மார்க்கு இந்த மார்க்கு இங்கேருந்து இப்படி இப்படி அப்படி அரைஞ்சால் வந்து காற்றுல ஏரில் என் கை போய்விடும், இப்படியெல்லாம் நல்லா மார்க் செட் பண்ணிவிட்டு அங்கே ஆக்ஷன்றாங்க, நான் பாட்டு அப்படி அழுதுட்டு வரா மாதிரியே வர கொஞ்சம் மார்க் தவறிடுச்சு புலி அவர் கண்ணத்தில் ஆக்ஷன்லாம் லைட்டாக தான் பண்ணேன். நீங்க என்ன தாட்ல வந்துருக்கீங்கன்னே தெரியல, நான் எதுவும் பழசு எதுவும் நான் துரோகம் பண்ணேன் இல்லைங்க, ஒரு இதுதான் அந்த மாதிரி லைட்டாக தாங்க அடைஞ்சேன் அவரோட கண்ணத்தில் இந்த இடத்துல பட்டுருச்சு அப்படிங்கிறது. நீ எப்படியாச்சும் அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணனும். பெண் குழலி ஒரே நிமிஷம் நான் சொல்றதை கேட்க முடியாது. கேள, நான் எதுக்கு கேட்கணும்? நம்ம வெளியே போலாமே. எதுக்கு வெளில போகணும்? நம்ம லவ் பண்றோம்ல. நீ யாரு? நம்ம என்ன யாருன்னு கேட்குறேன். நம்ம யாருன்னா யாரு சொன்னா கேளு பெண் குழலி. அதை தான் சொல்லு, கேட்டு தானே இருக்கேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சரி நான் லவ் பண்றேன். நீ லவ் பண்ணவே மாட்டியா? என்ன ஃபோர்ஸ் பண்ண எனக்கு பிடிக்காது. நான் உன்ன ஃபோர்ஸ் பண்ணல, நான் கெஞ்சி கேக்குறேன். கெஞ்சினாலும் பிடிக்காது. என்ன லவ் பண்றேயா? மாட்டேன். மாட்டேன். லவ் பண்ணவே மாட்டேன். மாட்டேன். என்ன லவ் பண்ணனும்? ஏன்? அதான் உன் லைஃப் நல்லா இருக்கும். சொல்லி நிக்கிறேன், ஓவரா பண்ணுங்க. பலன் ஒண்ணுடு. முடியாது. நான் ரெடியா இருக்கேன். எதுக்கு? அடி வாங்குறது. சேர்ந்து வாழ்றதுக்கு. சேர்ந்து வாழ்றதுக்கா? சேர்ந்து. பூசானி என்ன பத்தி சொல்றேன்?
நீ அவளோ பூங்குழலின்னு சொல்ற அவளோ போய் லவ் பண்ண நீ ஏதோ மாத்தி என்கிட்ட பேசிக்கிட்ட இல்ல பூங்குழலி எனக்கு வந்து உன்ன ரொம்ப பிடிக்கும் நீ என்ன லவ் பண்ணனும் இப்பவே ரெண்டு பொண்ணுங்களை வந்து வச்சு மாத்தி மாத்தி பேசுறனா நீ பின்னாடி வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீடு ஒண்ணு சின்ன வீடு பெரிய வீடு வைக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் இல்ல நான் உன்ன எதுக்காக நான் நம்ப முடியும் இன்ஜினியர் ஸ்டூடண்ட் பூங்குழலி இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்னா பூங்குழலி எனக்கு வீடு இல்ல அப்ப மத்த ஸ்டூடண்ட்னா வந்துட்டு ரெண்டு மூணு வீடு வச்சுப்பாங்களா அம்மா நீ அடிச்சிருங்கம்மா நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன் ஏதாவது ஒன்று பேசு சரி இப்போ நான் இப்போ என்ன லவ் பண்ண அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சா செகண்ட்ல அப்படியே ஒரு செகண்ட் மூவ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு காஞ்சனா பார்ட் 1, 2, 3, 4 அப்படியே ஒரு செகண்ட் அந்த கண்ணில் தெரிஞ்சிச்சு டைரக்டர் நல்லா பண்ணீங்க அடி வேணும் அடிக்காமடிக்கிறது உங்க மேலதான் பயங்கரக்கும் அடிச்சுட்டு இருக்காங்க படங்கள் கதைகள் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ரொம்ப இதெல்லாமே ஆனா அந்த இடத்துல வந்து அடித்த உடனே எல்லாம் கட் பண்ணிட்டோம் வந்துட்டு வந்து வீங்கிடுச்சு பட் ப்ரோ வந்து ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்கல உடனே ஐஸ் கட்டி வச்சுட்டு ரெடியானார் திருப்பி ஷார்ட்டுக்கு ரெடி நாங்கள்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டோம் ஐயோ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா அது ஒரு மாதிரி வீங்கிடுச்சு பயங்கரமாக அதுக்கு என்ன பண்ணணுன்னு சொல்லி பசங்களை அனுப்புகிறாங்க ஐஸ் கட்டியே கிடைக்கல காலேஜுக்குள்ளே அப்புறம் பசங்க வாங்கிட்டு வந்து அதை ரெடி பண்ணி திருப்பி அந்த கண்டினியூ மிஸ் ஆகக்கூடாது அந்த லிப்ஸ் வந்து தெரியக்கூடாது தப்பாக தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஐஸ் கட்டி வச்சு ரெடி பண்ணிவிட்டு உடனே வந்து நினச்சார் அதுக்கு வந்து நம்ம எல்லாம் பெரிய பாராட்டு ஸோ அடி வாங்கி எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்போம் பெண்கள்கிட்ட பட் நீங்கள் வந்து ஐஸ் கட்டி வச்சு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நடத்துல ஸோ பெரிய விஷயம்